ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் மூன்றில் பிள்ளையார் சொழி என்ற தலைப்பில் பெரியவா சொல்றத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 14 ஆரம்பிக்கிறது. மகாராஷ்டிராவில் கணபதி உபாசனையே அதிகம். ஆரம்ப சுவாமியான பிள்ளையார், முடிவிலே வரும் சுவாமியான ஆஞ்சநேயர் ஆகிய இருவருக்கும் அங்கே ரொம்ப வழிபாடு நடக்கிறது. பிரிட்டிஷ் கெடுபடியின் போது நம் ஜனங்களை ஒன்று கூட்டவே திலகர் பிள்ளையாரை வைத்துதான் வழி கண்டுபிடித்தார். பிள்ளையார் சதுர்த்தி என்று பெருசு பெருசாக கலர் கலராக பிள்ளையார் பொம்மைகளை பண்ணி ஊர்வலம் விடுகிறது என்று ஆரம்பித்து இதனாலேயே 16 ஜனங்களை கூட்டம் கூட்டினார். மத விஷயம் என்பதால் வெள்ளைக்கார ராஜாங்கம் இதில் தலையிடவில்லை. நம்முடைய சொந்த ராஜாங்கம் என்று சொல்லப்படுவது ஏற்பட்ட அப்புறம்தான் இந்து மதம் ஒன்றின் விஷயத்தில் மட்டும் சர்க்கார் பிரவேசித்து என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று இருக்கிறது. அது வேறு விஷயம். திலகர் நாளில் இப்படி கணேஷ் சதுர்த்தி என்ற பெயரில் ஜனங்களை கூட்டிய பின் அவர்களுக்கு சுதந்திர பற்றை ஓட்டி தேசத் தலைவர்கள் பேசுவார்களாம். இப்பொழுதும் பம்பாய் மாதிரி ஊர்களில் பிள்ளையார் சதுர்த்தி என்றால் ஒரே அல்லோல கல்லோலம்தான். இப்படிப்பட்ட மகாராஷ்டிராவில் காணபதர்கள் பூர்வத்தில் நிறைய இருந்திருக்கிறார்கள். காணபத்தியம் என்பதாகவே கணபதியை முழு முதற் கடவுளாக வழிபடுகிற மார்க்கத்தை சேர்ந்தவர்களே காணபதர்கள். ஒரே வேதாந்த சமயத்தில் 6 பிரிவுகள், ஒரே நதியில் 6 துறைகள் மாதிரி இதில் கணபதி உபாசனையை மோட்ச உபாயமாக சொல்வது காணபத்தியம். குமாரசுவாமி முருகன் உபாசனையை சொல்வது கௌமாரம். அம்பாள் சக்தியின் உபாசனையை சொல்வது சாக்தம். சூரியனையே பரம்பொருளாக சொல்வது சௌரம். விஷ்ணுவை சொல்வது வைஷ்ணவம் என்றும் சிவனை சொல்வது சைவம் என்றும் தெரிந்திருக்கும். சண்மதங்கள் என்ற இந்த 6 உபாசன கிரமங்களையும் சுத்தப்படுத்தி வைதீகமாக நிலைநாட்டியதாலேயே பகவத்பாதாளுக்கு ஆதிசங்கரருக்கு சண்மத பிரதிஷ்டாபனாச்சாரியர் என்ற பெயர். இதில் ஒன்றான காணபத்தியம் அதிகம் அனுஷ்டானத்தில் இருந்த மகாராஷ்டிராவில் அஷ்ட விநாயகர்கள் என்ற 8 பிள்ளையார்களுக்கான 8 க்ஷேத்திரங்கள் இருக்கின்றன. அவர்களில் மயூரேசர் என்ற பிள்ளையாருக்கும் அவர் இருக்கிற மோர்காம் என்ற க்ஷேத்திரத்துக்கும் பிரசித்தி ஜாஸ்தி. மோர்காம் என்பது மயூர கிராமம் என்பதும் திரிபு. பிள்ளையாரை சுற்றி அவருடைய பரிவார தெய்வதைகள் இருக்க வேண்டிய கிரமத்திலேயே மோர்காமை சுற்றிய பரிவார தெய்வங்களின் கோயில்கள் இருக்கின்றன. மயூரம் என்பது தமிழில் மயில் என்றும் வடக்கத்தி பாஷைகளில் மோர் என்றும் இருக்கிறது. சுப்பிரமணியர்தான் மயில் வாகனர் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். புராணங்களின்படியும் தந்திர சாஸ்திரங்களின்படியும் நாம் மூஷிக வாகனராகவே நினைக்கிற பிள்ளையாருக்கும் மயில் வாகனத்தோடு ஒரு அவசரம் உண்டு, ரூபபேதம் உண்டு. அவர்தான் மயூரேசன். மயூரேச க்ஷேத்திரமான மகாராஷ்டிர மோர்காமின் க்ஷேத்திர புராணத்தில் நம் தமிழ்நாட்டு திருவள்ளுவரே உசத்தி சொல்லியிருக்கிறது. தட்சிணாவார்த்தம் என்று இதற்கு அங்கே பெயர் கொடுத்திருக்கிறது. தட்சிண வல ஆவர்த்தம் சுழி. இந்த தட்சிணாவர்த்தம் தான் பிள்ளையாருடைய ராஜதானி, அதாவது கேபிட்டல் என்று சொல்லியிருக்கிறது. திருவலஞ்சுழியில் சிவன் கோவிலில் ஒரு சன்னதியாகத்தான் வலம்பரி விநாயகர் இருக்கிறார். அது தவிர கோவிலுக்கு தனியாக வெளியே தனியாக ஒரு வெள்ளை பிள்ளையார் இருக்கிறார். அவர் இடம்புரிக்காரர் தான், ஆனாலும் ஏக பிரசித்தியோடு இருக்கிறார். இந்த ஸ்தலத்து ஈஸ்வரனை ஞானசம்பந்தரும் அப்புறம் பாடியிருக்கிறார்கள். ஆனால் பிரசித்தியெல்லாம் வெள்ளை பிள்ளையாருக்கே இருக்கிறது. அவர் இருக்கும் மண்டபம் ரொம்பவும் வேலைப்பாடு அமைந்தது. குறிப்பாக அங்கே இருக்கிற சலவைக்கல் பலகணியை சொல்ல வேண்டும். பழைய காலத்தில் கோயில் நிர்மாணிக்கிற சிற்பிகள் வேலை ஒப்புக்கொண்டு முச்சிலிக்கா எழுதி தருகிற போது 5 தினசான நிர்மாணங்கள் தவிர பாக்கியெல்லாம் தாங்கள் செய்து தருவதாக குறிப்பிடுவார்களாம். அந்த 5 மட்டும் தங்கள் திறமைக்கு அப்பாற்பட்டது என்று விட்டுவிட்டதாக அர்த்தம். ஆவுடையார் கோவில், கொடுங்கை, கடாரங்கொண்டான் மதில், தஞ்சாவூர் கோபுரம், திருவேழிமலை ஒவ்வால் ஒட்டி வண்டமும் என்ற நாளோடு திருவலஞ்சுழி பலகனையும் 5வதாக இந்த அற்புதங்களில் ஒன்றாக அந்த ஸ்தபதிகளால் சொல்லப்பட்டிருக்கிறது. 16 துளைகள் போட்டு நுட்பமாக வேலைப்பாடு செய்து இந்த பலகனை அமைக்கப்பட்டிருக்கிறது. சோடச கணபதி என்ற பிள்ளையார் மூர்த்தங்களில் 16 சொல்வதற்கேற்ப இங்கே 16 துவாரங்கள் இருக்கின்றன. 16 தான் பூர்ணத்துவம், சோடச கலாபூர்ணம் என்பது. பூர்ணமான பிரணவஸ்வரூபமாக விளங்கும் இந்த வெள்ளை விநாயகரை தேவேந்திரன் பூஜை பண்ணியதால் தான் க்ஷீரசாகரத்தில் அமிர்தம் திரண்டு வந்ததாம். அந்த சாகரத்தின் பால் ஏட்டினாலேயே அவரை பண்ணியதால் தான் வெள்ளை வெளியர் என்று இருக்கிறார். வெண்மை நிறத்தை கொண்டே அவருக்கு ஸ்வேத விநாயகர் என்று பெயர்.
அவரை தொடாமலே பூஜை பண்ண வேண்டும். அங்கே பிரம்மோத்சவமே அவருக்கு தான், ஈஸ்வரனுக்கு இல்லை. திருவலஞ்சுழியில் இன்னொரு விசேஷம், கோவிலுக்குள்ளே ஒரு விநாயகர் தும்பிக்கையை வலது பக்கம் சுழித்துக் கொண்டிருப்பது போலவே இங்கே காவிரியும் திரும்பி வலது பக்கமாக சுழித்து ஓடுகிறது. காவேரிக்கும் விக்னேஸ்வரருக்கும் கிட்டின சம்பந்தம் உண்டு. குடகு தேசத்தில் சக்ஷ பருவத்தில் அகஸ்தியர் கமண்டலுக்குள் பொத்தி பொத்தி வைத்துக் கொண்டிருந்த காவேரியை பிள்ளையார்தான் காக்காய் ரூபத்தில் வந்து கழுத்து விட்டு லோகோபகாரமான புண்ணிய நதியாக ஓட வைத்தார். நம் தமிழ்நாட்டின் உடம்பு உள்ளம் இரண்டையும் வளர்க்கிற காவேரியை கொடுத்தவர் என்பதற்காக பிள்ளையாரிடம் நாம் விசேஷமாக பக்தி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். குடகிலிருந்து கர்நாடக தேசத்தை தாண்டி தமிழ்நாட்டில் பாய்ந்த காவேரி கும்பகோணம் தாண்டினதும் ஒரு பிளத்துக்குள் மறைந்து விட்டாளாம். அப்பொழுது ஹேரண்டர் என்ற மகரிஷி பரம கருணையோடு தம்மையே பலிக்கு எடுத்துக் கொண்டாராம். உடனே காவேரி பிளத்துக்குள்ளே இருந்து பொங்கிக் கொண்டு வெளியே வந்து இந்த பிள்ளையார் கஷேத்திரத்தை பிரதட்சிணமாக வலப்பக்கம் சிரித்துக் கொண்டு மேலே ஓடினாளாம். தலைக்காவேரியில் கண்ணங்கரேல் என்று காக்காயாக வந்தவர் இங்கே வெள்ளை வெள்ளையர் என்று காட்சி தருகிறார். பிரணவஸ்வரூப வக்ரதுண்டம் என்றபடி இங்கேயே இன்னொரு மூர்த்தி வலம்புரியாக இருக்க தீர்த்தமும் வலப்பக்கமாக ஓடுகிற பெருமை திருவலஞ்சுழிக்கு இருக்கிறது. வலம்புரி விநாயகரை அவர் இடம் புரியாக கோயில் கொண்டிருக்கிற இடங்களிலும் பிரணவஸ்வரூபி என்றே புரிந்து கொண்டு நாம் மலம் வந்து வணங்க எல்லா நலமும் பெறுவோமாக. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. மகாபிரிவாஜனம் மகாபிரிவாஜனம் மகாபிரிவாஜனம்.